இன்னைக்கு கருவாடு கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 துண்டு கருவாடு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு எந்த கருவாடு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். துண்டு கருவாடு எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். தட்டி சூடான உடனே தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன். கருவேப்பிலை 5 பூண்டுப்பல் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்குறேன். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்க்குறேன். இதை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவாடு சேர்க்க போகிறோம். நான் கருவாடு 4 துண்டு எடுத்து வச்சிருந்தேன். அதை நல்லா வேகணுங்கிறதுக்காக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை சேர்க்குறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிடலாம். கருவாடு போட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து மசாலா தூள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் பத்தல் பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிடலாம். மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இதையும் நம்ம எண்ணெயிலே தான் வதக்கணும். இது மசாலாவில் புரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். அடி பிடிக்காத அளவுக்கு இது நம்ம சிம்லே தான் வதக்கணும். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்மளோட கருவாடு கத்திரிக்காய் கூட்டு அல்லது தொக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது செய்கிறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். மற்றபடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.